கவர்மெண்ட் மாறி மாறி வந்தோம், நீங்கள் சொன்ன அந்த மக்களுக்கெல்லாம் போய் எந்த நன்மையும் சேர்ந்தபாடே இல்லையே. இல்லைண்ணே, அந்த சதாசிவ கமிஷனில் ஒரு தீர்வு வந்ததுண்ணே, இடையில ராஜ்குமார் கடத்தலப்போ அவர் வச்சிருந்த அந்த 10 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்கணும், சன்மானம் கொடுக்கணுங்கிறது அவர் ஒரு தீர்வு வச்சார். ரெண்டு மாநிலமும் ஆளுக்கு 5-5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அது ஒரு டீம் போட்டு அதை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் முழுமையாக சேரலை. அதுக்குள்ளே தான் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அது ஆனால் கொஞ்சம் ஒரு 85 பேர் கொடுத்ததா சொன்னாங்க. அதிகப்பட்டது எவ்வளவு பேர்? அதுக்கடுத்து சதாசிவ கமிஷனில் முழுமையாக இருந்தது அந்த ரிப்போர்ட்டு. ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் அது இன்னமும் கீழே தான், காலுக்கு அடியில் தான் இருக்குது. அது அதாவது எனக்கு இப்போ இந்த டாக்கு சீரீஸில் ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட்டு இனிமேல் வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு மோசனம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ரஜினிகாந்த் அந்த ஒரு இதில் கோவப்பட்டுப்பான்னு சொன்னல, ஒரு ஆட்டி ஒரு பேரை சொன்னேன், ஒரு ஆட்டி அவன் வச்சிருந்த எஸ்எல்ஆர் அப்படி தூக்குது, போர்வை புது போர்வை கிளியுது, நான் இங்கிட்ட ஓட்டேன், இந்த சோழிக்கு நான் வரமாட்டேன். யானே என்ன ஆச்சரிய, பயந்துட்டியான்னா, பயந்துட்டியாவா போனேன் அப்படின்னு. என் ஒரு அந்த பேரை சொன்னியா தூக்கிடுச்சு, இனிமேல் அந்த பேரை மட்டும் என்கிட்ட கேட்டுறாத அப்படிம்பா. இப்போ நீங்கள் இவர்கிட்ட என்னென்ன கேட்பீங்க? அப்படியே மூடிட்டு வர வேண்டியதான். அப்பப்போ தைரியமாக 1-2 வார்த்தை, ஏன்னா போனேன் அந்த குழந்தைய கொண்ட விஷயம் நான் கேள்வி வச்சுருப்பேன். ஒரு அவர் கூட ஒரு குழந்தை பையன், நாங்கள் ஒரு அட்டப்படம் பண்ணியிருக்கோம், அவன் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிற ஒரு பையன். ஏன்னா இந்த பையன் என்னென்ன ஆனாருன்னு கேட்டேன், படுவாய் பசங்க கொண்டு விட்டாங்க அப்படின்னாரு. சரி, இவனை கொண்டேன்னு சொல்லல, அப்போது நல்லூரில் ராஜு பையனை டக்குன்னு அப்படி யோசிச்சு, அதாவது மிச்சம் சொச்சம் எங்கேயும் வைக்கக்கூடாது, அதனால கொண்டேன். இது எப்படி என்ன நியாயம், நீ அதை சொல்கிற அப்போ இதை சொல்லும்போது, இப்போ இதை கேட்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால் நீ அந்த சூழல் என்ன அப்படி ஆகிப்போச்சு. இல்லைண்ணே, இதா அடுத்து அதான் சீசன் 2 போட்டாங்களண்ணே, நடிக்கவா? ஏன்னா இது உண்மை கதைண்ணே. சத்தியமாக கிடையாதுங்க, நான் நடிக்கவும் இல்லை. 2வது சீசன் 2 நடிக்கிற மாதிரி இல்லைண்ணே. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போது என்னது இதுக்கு பேர் என்ன, ஃபிக்ஷன் சார். அதை சொல்ல விட்டேன், பாராட்டுறதே பெரிய விஷயம், அது அந்த எடிட் பண்ண அந்த தம்பி ராமன். அடடாடா, நான் கூட எங்கள் மயந்துறேன். ஆ, இவர் முதல்ல மீசை வச்சு வந்தார், என்னடா முடிக்கொண்டா இருக்காரு இவர், எப்படி வீரம். ஆனால் எந்த இடத்துலையும் வீரப்பன் மூஞ்ச காமிக்காமல் வீரப்பன் தாங்கிற நம்ப வச்சு எடுக்கிறது இருக்குல்ல சார், அதெல்லாம் பெரிய விஷயம். அதை விட முக்கியம் சார் இன்னொரு தம்பி, அந்த அவர் சுகுமார், அதை பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணான்னு ஒரு எஸ்பியை கொண்டிருப்பான் வந்து. அதே மாதிரி சீனிவாசன், இந்த கேரக்டர் பாருங்கள், உண்மையிலே சீனிவாசன் அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹரிகிருஷ்ணா எஸ்பி காருக்குள்ளே செத்து கிடக்கிற மாதிரி இருக்க, ஏய் இந்த ஆள் தான் செத்தான், ஹரிகிருஷ்ணா எஸ்பி செத்த மாதிரியே அதே போட்டா இருக்கா அப்படின்னு அதே மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்கள் அந்த சேத்துக்குளிக்கு வந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கும். இப்படி சில பேரை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க, அந்த பிக்சனுக்கு இவங்க நடிக்க வச்சாங்க. ஆனால் நான் நடிக்கலை. நீங்கள் வீரப்பன் பேசினார், நான் என்னென்ன ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், இதுவரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டோரி. இப்போ வீரப்பன் சைட்லேருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும், அந்த மக்கள் பாதிக்கப்பக்கம் மக்கள்கிட்டருந்து ஒன்று சொல்லணும், அதுதான் இதை வந்து முழுவி பெற்றிருக்கு. நம்ம நடிக்கிற ஐடியா சத்தியமாக கிடையாது.
இல்லை அவர் நம்மகிட்ட இல்லை சார், இப்போது அவர் நம்மகிட்டருந்து இல்லை இப்போது, அதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் போயிட்டுருக்கு சரியா. அதனால தான் அந்த ஏரியாவை விட்டுட்டு அப்படி போகிறோம் சார். இதில் வந்து அவங்க பெரிய பொண்ணு தான் காமிச்சிங்க. ஆமாம், அவங்க சின்ன பொண்ணு திரைப்படத்தில் இதே எடுத்து சார். அவங்க மூத்தவங்க, அவங்க மனைவியும் இருக்காங்க. துணைவியார் வந்து இன்னொரு இதுக்கு, அவங்க இன்னொரு ஒரு இதில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்க அது ஒத்துக்கிட்டு அதில் தான் அதில் நடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நடிக்கலை பேசியிருப்பாங்க. ரெண்டாவது பாப்பா வந்து அவங்கள நாங்கள் பிடிக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நான் கேட்கல, இந்த டீம் தான் கண்டுபிடிச்சது. அதனால் இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த மூத்தவங்க போதுன்னு சொன்னாங்க. நான் ரெண்டாவது பாப்பாவும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன என்ன தான் அடுத்த சீசன் டூலாம் இருக்குல்ல, அது பண்ணிக்குவோம். இல்லை அந்த காலகட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே போய் அவர் வந்து தைரியமாக எங்கள் டீம் உங்கள் டீம், ஸோ அதுவே அவர் வந்து ஒரு போலீஸால் சாவடிக்கக்கூடிய தருணமாக அமைஞ்சதா புரியல. இப்போ நீங்கள் போனதுனால தான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிறார் அவருடைய படங்கள். இதுக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து யாருக்குமே தெரியாது, இவர் தான் வீரப்பன் சொல்ல முடியாதல்ல. ஸோ நீங்கள் போனதுனால தான் அவருக்கான ஒரு முடிவு வந்தது அப்படின்னு எடுத்துப்பீங்களா? அப்படி கூட இருக்கீங்களா? அவரை முதல்ல வெளியே கொண்டு வந்தது நம்ம தானே, நம்ம தான் அவங்க வெளியே கொண்டு வந்தோம் சார். அது வந்து உலகமே, ஏன்னா அவர் வாழ்கிற தேவாரமே ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி கொடுத்துருப்பார், நக்கீரன் படம் சொல்ல கொண்டு வந்து படத்தை போடலைன்னா வீரப்பன் எப்படி இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அது ஒரு கோல்டன் வேர்ல 93 நம்ம சொன்னப்போ அவர் சொன்ன அந்த பேட்டியை பார்த்த பிறகு தான், ஓ ஒரு தான் இப்படி இருப்பாங்கிறத நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற. ஆ அது அந்த என் தம்பி சொல்கிறார், வீரப்பன் தான் என்னை பேட்டி காணணும், நான் வெளியே வரணும், நான் வெளியே என்னை பற்றி பேட்டி போடணும்னு சொல்லிவிட்டு வீரப்பன் ஊருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், இவர் பக்கத்து ஊருக்காரர். சொல்லவே இல்லை இந்த டிவி, இதுதான் இதில் தான் அவர் பார்த்துக்கணும், நான் சொல்லவே இல்லை. ஆமாம், நான் வந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அவர் அவர் வந்து இப்படி பேசுங்க இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ராஜ்குமார் மீட் பக்கம் மாத்திரம் மீட்பப்போ ரஜினி வந்து இவருக்கு ஒரு கேசர் பேசி கொடுத்தார். அதே மாதிரி 97 ஒரு பிரச்சனை, அப்போ வந்து சரண்டர் ஆகணும், அப்போ வந்து அதுக்கு தடையாக ஒரு அறிக்கை வந்துடுச்சு. அப்போ வந்து நான் கலைஞர்கிட்ட சொல்லி எனக்கு ரஜினி சாரை எனக்கு கொஞ்சம் வேணும் பேச சொல்லுங்க நீங்கள். அப்போ பேசினாங்க, பேசும்போது அண்ணே நான் காட்டுக்கு போகிறேன், ஆ வீரப்பனை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன், தராமல் சொல்லுங்க கோபால்னார். ஏன்னா எனக்கு அது ஒரு துருப்புச்சிட்டாக இருந்துச்சு, அவன் வந்து நடிக்கணும்னு ஆசை அரசியல் ஆசை எல்லாமே இருந்துச்சு வீரப்பனுக்கு. அப்போ மொத்தம் ரஜினி ஐயோ தாராளமாக சொல்லுங்க கோபால்னார். இதுதான் அவர்கிட்ட நான் பண்ணியிருக்கணும் இல்லையே, மற்றபடிக்கு இந்த இதெல்லாம் சொல்லலை. நானே இப்போ ஏன் 96 இப்படி பேசுதான், இப்போ வந்து நாளைக்கு இது வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு வரவு பிறந்த நாள் அவருக்கு சார். அவன் தம்பி சாவு சார், சார் அவரை ரொம்ப பாதிச்சது சார். அப்படி இல்லை தம்பி, இது வந்து கிட்டத்தட்ட 27 நான் வந்து பாதுகாத்து வச்சுருந்தது. இப்போ எனக்கு உண்மையிலே இதை படமாக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்த படங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே போலீஸுடைய அந்த பிரச்சனாவே இருந்துச்சு. அப்போ இதை நம்ம சைட்லேருந்து கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு முதல்ல ஓடிடி தலை வேணும், இது வேணும், நம்ம சொந்தமாலாம் பண்ண முடியாது. இதுக்கான கால அவகாசம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால அவகாசம் நீண்டுருச்சு. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ தூரம் இவங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது திட்டமிட்டோ இல்லை இந்த இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்ததுனால போட்டோமோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 96 இதை கொஞ்சம் நாங்கள் வெளியிட்டதுனால ஆட்சி மாற்றமே வந்ததுன்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்கோம். அப்போது அந்த அம்மா ஆட்சியிலேயே நம்ம வெளியிட்டது தானே, அதுக்காக நம்ம வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் நம்ம பார்க்கல சார். இப்போ தமிழ்நாடு வந்து எம்பி எலெக்ஷன் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் சில அமைச்சர்கள் பேர் அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கீங்க,
ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவோட போட்டிருக்கீங்க, உங்கள் அட்டை பக்கத்தோட காட்டுறீங்க. இப்போ 96 அவங்க பர்கூரில் தோத்தாங்கன்னு இதை வச்சு சொல்ல வரீங்க. ஸோ இதுவே இந்த வெப்சீரிஸால் திரும்பவும் அவங்க கீழே இறங்கிறதுக்கான தோல்வி ஆகிறதுக்கான வழிவகை செய்யும்ல. யார் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகணும் சார். வீரப்பன் சொன்னதை நம்ம சொல்லிட்டோம், அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே வேற எங்கேயும் போகல. இந்த ஏரியா மேடையில் பேசும்போது சொல்லிச்சுல, எங்கள் என் மகள் சொல்லிச்சு. இது இதிலிருந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள் வந்து தீரன் ப்ரொடக்ஷன் எடுத்து அடுத்தடுத்து நீங்கள் திட்டமிட்டுருக்கோன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே வச்சுருவோம். கையிலாத பார்ப்போம். ரொம்ப ஆர்வமாக இருக்கிய அண்ணா போதுண்ணே. ஏண்ணே ஆ யாருண்ணே? நித்யானந்தா. ஏன் அவர் தான் ஏதோ கைலாசால இருக்காருண்ணே, ஏதோ ஒரு விஷயம். அண்ணா நீ சொல்லுண்ண. அண்ணா கட்டாயம்ண்ணே, அது ஒரு திட்டம் இருக்குது, நான் பேசிகிட்டு இருக்கேன். அது அதை அப்படியே ஜிஐ பைவை பார்த்தோம் நீங்கள் சொல்லிடுங்க. அப்படியே எங்கள் வயசு கௌசிக் சார்கிட்ட சொல்லிடுங்க. பா திட்டம் இருக்குண்ணே. கண்டிப்பாக பண்ணுங்க சார்.